Then the object is said to be in positive acceleration or just acceleration. அதாவது velocity நேரத்துக்கு தகுந்த மாதிரி increase ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் positive acceleration. Next negative acceleration or deceleration or retardation. If the velocity... இப் Negative acceleration mudukam. If the velocity of an object decreases, increase achina positive acceleration, decrease achabina negative acceleration. If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. For example, ஃபஸ்ட்டு ஆரம்ப திசைவேகம் யூங்கிறது எயிட் மீட்டர் பர் செகண்ட் இருக்குது அப்படின்னா வி இறுதி திசைவேகம் எப்படி இருக்குது குறைஞ்சிருக்கு அதனால் டிக்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இது என்னன்னு சொல்லுவோம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நெக்ஸ்ட்டு த வெலாசிட்டி ஆஃப் எ கோல்ஃப் வால் ரோலிங் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் சேஞ்சஸ் ஃப்ரம் எயிட் மீட்டர் பர் செகண்ட் டு டூ மீட்டர் பர் செகண்ட் இன் டென் செகண்ட்ஸ் வாட் இஸ் த ட டிசிலரேஷன்

ஃபைனல் வெலாசிட்டி வி to 2 டூ மீட்டர் பர் செகண்ட் டைம் டேக்கன் எவ்வளோ டைம் டேக்கன் டென் செகண்ட்ஸ் ஆக்சிலரேஷன்னா நமக்கு தெரியும் வி மைனஸ் யூ டிவைடட் பை டி வீ இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம் by பை நான் டைம் எடுத்துக்கொண்ட நேரம் 2 டிவட் 8 மைனஸ் எயிட் 10 பை டென் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் 2 மைனஸ் எயிட் divided பை டென் இப்போ இந்த டூ எயிட்டும் மறு கால்குலேட் பண்ணும்போது என்னாகும் மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் டென்னால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு எடுத்துக்கிறோம் அப்போது இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டீசிலரேஷன் என்ன இருக்குது மைனஸ் அதாவது இது மைனஸ்னு போட்டாலே அது எதை குறிக்கிது அப்படின்னா டீசிலரேஷன் அதாவது எதிர் முடுக்கம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் வா வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர் கோஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வென் த சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் த சேம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய ஆக்சலரேஷன் ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஒரே மாதிரியாக இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஒரே மாதிரியான டிக்ரி ஒரே மாதிரியான டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்லட் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மினிட் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஃபஸ்ட்டு செகண்டில் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆகுது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆகுது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆகுது அப்போ ஒரே மாதிரியாக ஒவ்வொரு செகண்டுக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அதனால் இது என்னென்னு சொல்லலாம் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அதுவே டீசலரேஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக என்ன ஆகிக்கிட்டே வருது குறைஞ்சிட்டே வருது அப்போ இது என்ன சொல்லலாம் யூனிஃபார்ம் டீசிலரேஷன் அப்போ இது ரெண்டையுமே இதில் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் வென் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸிங் பை டுவெண்ட்டி மீட்டர் பெர் செகண்ட் த ஆக்சிலரேஷன் இஸ் டுவெண்ட்டி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வென் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிக்ரீசிங் பை ட்வெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் த டீசிலரேஷன் இஸ் டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அதாவது இங்கே வந்து மைனஸோ ப்ளஸோ நம்ம போட மாட்டோம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம் டிக் ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம் குறஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா டிக்சிலரேஷன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அதுக்கு அப்படியே யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர் கோஸ் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இஃப் த சேஞ்ச் இன் இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் நாட் த சேம் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம்லையும் சேமாக இருக்காது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜீரோ இருக்குது அப்புறம் டென் இருக்குது அப்புறம் சீராக இதாவது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனாக இருந்துச்சுன்னா டென்னுக்கு அப்புறம் என்ன இருக்கணும் டுவெண்ட்டி இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது ஃபார்ட்டி இருக்குது அப்போது சடனாக தேர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ட்வெண்ட்டி அடுத்தது டென் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது ட்வெண்ட்டி குறைஞ்சிருக்கு அப்போ இது வந்து என்ன கிடையாது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கிடையாது அதனால் இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் சீரற்ற முடுக்கம் நோட் தட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி செகண்ட் த மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் கோஸ் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இந்த இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஆக்சலரேஷனுக்கு போகும் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது எதுனா இந்த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனும் இந்த எக்ஸாம்பிளும் இது இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கிராஃப்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அடுத்தது இந்த கார் பாருங்கள் ஃபிகர் சோஸ் எ கார் ட்ராவலிங் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ ஓலேருந்து ஸ்ட்ரைட் லைனில் போகுது த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் இஸ் மெசர்டு ஃபார் எவ்ரி செகண்ட் அந்த கார்னுடைய டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து மெஷர் பண்ணுறாங்க

இருபது மீட்டர் மூணாவது செகண்டில் இருபது மீட்டர் நாலாவது செகண்டில் இருபது மீட்டர் அஞ்சாவது செகண்டில் இருபது மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த கிராஃப்ஸ் ஹேஸ் ஜீரோ கிராடியன்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட் இங்கே பாருங்கள் நம்ம வந்து டைமை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும் டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சஸ்லேயும் எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ் வந்து டென் டுவெண்ட்டி அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது டைம் வந்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எடுத்துக்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது அடுத்த ரெண்டாவது செகண்ட்லேயும் டுவெண்ட்டி அப்போ ஈனி ஈவனாக இருக்கிறதுனால ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்கிது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்ட்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் இருபது மீட்டர் போச்சு அப்படின்னா ரெண்டாவது செகண்ட்லேயும் அதே இருபது மீட்டர் தான் போகுது அப்போ இதில் எதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நம்ம யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு ஆஃப் டென் மீட்டர் பர் செகண்ட் அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டைம் எடுத்துக்கணும் ஸ்டார்டிங்கில் ஜீரோ இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டில் டென் போயிருக்கு ரெண்டாவதுல ட்வெண்ட்டி தேர்டில் தேர்ட்டி அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செகண்டில் டென்னு ரெண்டாவது செகண்டில் ட்வெண்ட்டி தேர்டு மூணாவது செகண்டில் தேர்ட்டி அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது த கிராஃப் ஹேஸ் ஏ ஜீரோ கான்ஸ்டன்ட் கிராடியன் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸஸ் டென் மீட்டர் எவ்ரி செகண்ட் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால தான் அந்த கார்னுடைய ஸ்பீட் எப்படி இருக்குது யூனிஃபார்மாக இருக்குது நீங்கள் இந்த கிராஃபெல்லாம் யூஸ் பண்ணி கற்றுக்குங்க இந்த மாதிரி கிராஃப் ஷீட் ரஃப் ஷீட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் போட்டு பாருங்கள் எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறது எக்ஸ்எஸ்எஸில் எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறது ஒய்எக்ஸ் எஸ்சில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீடு அதாவது இன்க்ரீஸிங் ஸ்பீடு ஓ டைமுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இதில் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஜீரோ இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டில் ஃபைவ் இருக்குது செ செகண்டில் ட்வெண்ட்டி இருக்குது அப்புறம் கிராஜுவலாக கிடையாது இது வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இந்த கிராஃப் நம்ம போடும்போது எப்படி வருது பாருங்கள் இதனுடைய கிராஃப் லைன் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா த கிராஃப் ஹேஸ் அன் இன்க்ரீஸிங் கிராடியண்ட் த ஸ்பீட் இன்க்ரீசஸ் அதாவது இதனுடைய கிராடியண்ட் இன்க்ரீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆஃப் த கார் அட் டி இக்வல் டு த்ரீ செகண்ட் இஸ் கிவன் பை த கிரேடியண்ட் ஆஃப் த டான்ஜன்ட் அட் த பாயிண்ட் அதாவது த்ரீ செகண்ட்ஸ் கிராஜுவலாக என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீடு இங்கே என்ன சொன்னாங்க இன்க்ரீஸிங் ஸ்பீடு ஸ்பீடு அதிகமாகிறதுக்கான கிராஃப் இது இது ஸ்பீடு குறைவாகிறதுக்கான கிராஃப் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது அடுத்து எயிட்டி இருக்குது அடுத்து த்ரீ செகண்ட்ஸில் ஒன் நாட் ஃபைவ் இருக்குது இதில் பாருங்கள் த கிராஃப் ஹேஸ் எ டிக்ரீஸிங் ரேடியன்ட் த ஸ்பீட் டிக்ரீசஸ் அப்போ போக போக என்ன ஆக்கிட்டே போகுது அதனுடைய ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகுது இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் மட்டுந்தான் இது எப்படி போடுறதுன்னு சொல்லி நீங்கள் கிராஃப் ஷீட் இருந்தால் போட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்பீட் டைம் கிராஃப் பார்க்கலாம் இன்றைக்கி த ஹோம் ஒர்க் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் யூ ஸோ யூ சுட் ரீ த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சென்ட் த ஹோம் ஒர்க் டு மீ தேங்க் யூ